ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாம் மலேசியாவில் இருந்து நம்ம ஊருக்கு தாய்நாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ முதல் வீடியோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பிறந்த ஊர் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். நான் பிறந்த ஊர் வந்து பசும்பன். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஊரை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல தேவையில்லை, ஏன்னா ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு ஊர். ஸோ நான் பிறந்த ஊர் எப்படி இருக்குது, நான் பிறந்து வளர்ந்த வீடுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மற்ற விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஊரோடைய என்ட்ரன்ஸில் நிற்கிறோம், முன்னாடி நிற்கிறோம். இது வந்து மெயின் ரோடு. ஸோ இந்த ரோட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும், பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறப்பிடம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். இங்கே தான் வந்து தேவர் வந்து பிறந்த ஊர் வந்து இது. ஸோ அதுவும் நான் போய் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இங்கே ஒரு ஆர்ச்சு இருக்குது பாருங்கள், இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் அந்த பசுமன் ஊர் இருக்குது. இங்கே வந்து கமுதி, இங்கேருந்து நம்ம அப்படியே போனோம்னா கமுதின்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ இந்த இந்த ஊருக்கு அதுதான் பெரிய ஊர். அது நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம பார்த்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச்சிலேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆகும். நம்ம நடந்தே போயிடலாம். நடந்து போகிறதெல்லாம் இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேண்டு இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் இந்த சைடு. ஸோ இப்படியே போனால் ஊருக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கமும் ஃபுல்லாக விவசாயம் தான். உங்களுடைய பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது, அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு. ஸோ இங்கே வந்து நான் சின்ன வயசில் ஒரு 5 வயசு வரைக்குமே ஸ்கூல் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஊர் மாறியாச்சு. அப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு போகும்போது இந்த அங்கேருந்து அப்படியே நடந்து வருவோம். வரும்போது ஃபுல்லாக நெல்லாக அடிக்க வச்சுருப்பாங்க இந்த ரோட்டில். அப்போலாம் ரோட்லேயே வந்து அந்த நெல்லை வந்து பிரித்து எடுப்பாங்க செடியிலேருந்து. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் இந்த வயலுக்குள்ளலாம் அப்படியே நடந்து போய் அப்படியே போவோம். எங்கள் பாட்டிலாம் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அதை பார்க்கும்போது அந்த நினைவு வருது. இங்கேருந்து அப்படியே நடந்து வந்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. வாங்க அப்படியே போய் பள்ளிக்கூடத்தை போய் சுற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற தேதி வந்து நவம்பர் 2, அக்டோபர் வந்து 30 வந்து இங்கே குரு பூஜை நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நிறையா மேடைகள் அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க. இது இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல் இது, அதாவது மினி கிளினிக், கவர்மெண்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பள்ளிக்கூடம் சின்னது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தவசிக்குறிச்சி அப்படின்னு இருக்கும் பேர். என்ன அப்படின்னா இங்கே பசும்பன் அப்படிங்கிற பேர் இருக்குது, முன்னாடி பேர் வந்து தவசிக்குறிச்சி அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஸோ பாருங்கள், 2013-14 இந்த கட்டடம் கட்டப்பட்டது. ஸோ இது வந்து சமையல் செய்கிற ஒரு கட்டடம். இந்த கட்டடம் நாங்கள் வந்து சின்ன வயசில் படிக்கும் போது அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு இடத்துல தனியாக ஒரு கட்டடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம அந்த ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வகுப்பறை மட்டும் இருந்தது. இப்போ இங்கே ஒரு 5வது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே உங்களை கேட்டு பார்ப்போம். ஐயா வணக்கம். இங்க வந்து எத்தனாவது வரைக்கும் இருக்கு வகுப்பு? இங்க 5வது வரையில இருக்கு. 5வது வரைக்கும் 5வது வரையில இருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் கமுதி போயிடணும். அப்புறம் கமுதி. ஓகே. 6 சேரும் போது கமுதிக்கு போயிடும். சரிங்க சரிங்க. நல்லது. வேற ஒன்றும் இல்லை, இது எடுக்க பேட்டி எடுக்கிறீங்க இதில்? ஆமாம் ஆமாம். சரி சரி சரிங்க. ஸோ இங்கே வந்து 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 6வது வந்து பக்கத்தில் இருக்கிற கமுதிங்கிற ஊரில் போயிட்டு குழந்தைங்க வந்து படிப்பாங்க. ஆனால் வந்து நான் வந்து படிக்கும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதாவது வந்து என்ன சொல்கிறது, தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரி கிளாஸ் தான் வந்து இங்கே வந்து நம்ம படித்தது. அது வந்து இங்கே இல்லை, அங்கே வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸ், சின்ன தபால் அலுவலகம், அஞ்சலகம். ஸோ பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் கிராமங்களில் வந்து ரோடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பாருங்கள். அதுவும் குறிப்பாக வந்து பசுமல்ல வந்து ரோடு வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த குரு பூஜை நடக்கிறதுங்கிறதுனால ரோடு வந்து வருஷத்துக்கு ஒரு டைமாவது அப்படியே அப்டேட் பண்ணி புதுசாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். அடுத்து வந்து இந்த ஊரில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். பொதுவாக வந்து ஸ்விம்மிங் பூலுங்கிறது மற்ற வெளிநாடுகளில் பொதுவாக எல்லா சிட்டிலையுமே வந்து ப்ளூ கலரில் ஒரு கட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து கிராமத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல், அதாவது வந்து ஊரணிக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரணிக்கரை, தெப்பக்குளம் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல அப்படியே பெருசாக வந்து குழி தோண்டி இந்த மாதிரி வந்து கல்லுலாம் வச்சு கட்டி அப்படியே வந்து மழை பெஞ்சு வர்ற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து அப்படியே சேமித்து வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஊரணிக்கரை. ஸோ இங்கே வந்து இந்த ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து குளிப்பாங்க. நானுமே வந்து சின்ன வயசில் நிறைய தடவை குளிச்சிருக்கேன். சின்ன வயசில் மட்டும் இல்லை, இப்போ கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து நான் இங்கே வந்து குளிச்சிருக்கேன். வாங்க இறங்கி போய் பார்ப்போம். மழை பெஞ்சு அப்படின்னா இன்னும் தண்ணி வந்து நல்லா நிறையாவே இருக்கும். இங்கே உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி பால் கலரில் இருக்குது பார்த்திங்களா, நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். அது பசுமல்ல இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி வந்து இந்த கலரில் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த ஊரில் உள்ள
அந்த நல்ல தண்ணி இருக்கு பாருங்க. அந்த நல்ல தண்ணிலாம் வந்து கிணத்து தண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கும். அப்படியே குடிக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து வந்து அப்படியே ஊருக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுதான் வந்து சங்கம். அதாவது எப்படி அப்படின்னா, சின்ன வயசுல பொதுவா வந்து எல்லார் வீட்லயும் வந்து டிவி இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி டிவி எல்லார் வீட்லயுமே இருக்காது. இது வந்து ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் வச்சு அதுல வந்து ஒரு டிவி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பொதுகை டிவி மட்டும்தான் இருக்கும், கவர்மெண்ட் சேனல் மட்டும். ஸோ அது வந்து ஒளிபரப்புவாங்க. குறிப்பா வந்து வெள்ளிக்கிழமை அதே போல வந்து சனிக்கிழமைலாம் படம் போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. அதை பாக்குறதுக்கு நாங்கள் வந்து இங்கே வருவோம். அதே போல ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்துனா இங்கதான் உட்காந்து பேசுவாங்க. ஆனா இப்ப இந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா செயல்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரோடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து நெஞ்சுக்கு இருக்கு. ஸோ நம்ம கீழே இப்ப போறதா இருந்தாலும் குனிஞ்சுதான் போகணும். வாங்க போவோம். ஸோ பாருங்க, இதில் வந்து இந்த ஒரு ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து டிவி பெட்டி வச்சுருப்பாங்க. அப்போ முதல்ல டிவி வந்தப்போ எங்களுக்குள்ள டிவி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து உட்காந்து படம் பார்க்கறதுக்காக டிவி வச்சுருப்பாங்க. அதே போல் ஊரில் உள்ள சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் இந்த சங்கத்தில் உட்காந்து தான் பேசுவாங்க. அதே போல் இங்கே வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து என்னென்னா பைப் தண்ணி வரும், நல்ல தண்ணி வரும். அதை மக்கள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து தண்ணி வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அது தண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு தெருவுலையும் இந்த மாதிரி பைப்பு வச்சு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. பசுமண் தண்ணியை வந்து நம்ம இப்போ குடிச்சு பார்ப்போம். ஓகே, பசுமண் தண்ணியை குடிப்போம். சின்ன வயசில் குடித்தது. பொதுவாக இந்த மாதிரி வந்து பைப்பில் தண்ணி வரும், அப்படியே குடிப்போம். அப்போல்லாம் இன்னும் நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக இனிப்பு கம்மியாக இருக்குது. நம்ம அந்த சங்கம் பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே இப்படி திரும்பி வந்தோம் அப்படின்னா நான் பிறந்த வீடு இருக்குது, அப்படி உள்ளே போய் பார்ப்போம். நான் சின்ன வயசில் ஒரு ஸ்கூலில் போய் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஸ்கூலு, இந்த கட்டடம் இருக்குது பாருங்கள். இதான் வந்து அப்போ வந்து ஸ்கூலாக இருந்தது. இது இப்போ வந்து செயல்பாட்டில் இல்லை. அப்போ நம்ம போய் படித்தோம் அப்படின்னா என்ன படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. போயிட்டு உட்காந்து ஆனா ஆனா படிச்சுட்டு வருவோம். அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு வருவோம். அவ்வளோதான். அதில் வந்து ஒரு உருண்டை ஒன்று கொடுப்பாங்க, சத்து உருண்டை. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ரோடு தரையெல்லாம் இல்லை, அப்போ மண்ணாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மழை பெஞ்சால் தண்ணியெலாம் இந்த பக்கம்லாம் ஆறாக ஓடும். இதுதான் தெரு. நான் பிறந்து வளர்ந்து விளையாண்ட தெரு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பையன் நின்று விளாட்றப்பில் பாருங்கள். இந்த மாதிரி தான் சின்ன வயசில் வந்து நானும் விளாண்டுக்கு தெரிஞ்சேன். தம்பி நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன சொல்லு? உன் பேர் சொல்லு. என்னது? அப்படியா? சரி, விளையாடு விளையாடு. தெருவோட அளவு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தெரு நல்லா பெருசாக இருந்தது, இப்போ சின்னதாக இருக்குது. ஒருவேளை நம்ம வளர்ந்ததுனால அப்படி தெரியுதோ. ஓகே, இப்போ இந்த தட்டி போட்டுருக்கு பாருங்க, இந்த தகரம். இதுதான் வந்து எங்கள் பாட்டியோட வீடு. இதாக பாருங்க, அந்த ஓட்டு வீடு தான். ஸோ இப்போ வந்து ஆள் வந்து பூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து வாடகைக்கு ஆள் இருக்காங்க, அதனால் ஆள் பூட்டு போயிருக்காங்க. இதுதான் வீடு. சின்ன வயசில் இந்த சந்துக்குள்ளெல்லாம் அப்படியே ஓடி ஆடி விளாட்றது எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இந்த வீடு வந்து பூட்டியிருக்கு. நான் அவுட் சைடு காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் வீடு தான். இந்த பாருங்களேன், இந்த மண் இருக்கு இல்லையா, களிமண். களிமண்ணால் வந்து கட்டியிருப்பாங்க. அப்படியே மேலே வந்து சுண்ணாம்பு வச்சு பூசியிருப்பாங்க. அந்த காலத்து வீடு இது, இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தெருவில் வந்து எல்லாமே வந்து நம்ம சொந்தக்காரங்க தான். நல்லமா, நல்லா இருக்கீங்களா? வாங்க நிற்கிட்டு வாங்க, இருட்டாக இருக்குது. வீடியோ எடுக்கணும். ஸோ பாருங்க, இந்த தெருவில் தான் ஓடி ஆடி விளாண்டுது. நீ அடிச்சிடற, நீ அடி அடி அட்ரா அவனுக்கு அடி, சும்மா அடி. எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. அதாவது கிராமம் ஒரு 20 வருஷம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிராமங்கள் எல்லாமே வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. இப்போ எல்லா பேருமே வந்து அதிகமாக சிட்டிக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அதிகப்படியான கிராமங்கள் வந்து மக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு தெருவு. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு 2 தெருவு தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் கட்டப்பட்ட மாடி வீடு இது. பாருங்க எப்படி இருக்குண்ணே. மலேசியாவில் நம்ம தம்பி அஸ்மி இருக்காப்புல இல்லை, அஸ்மி வீடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எல்லா வீட்லேயும் வந்து நம்ம போய் விளையாடாத வீடே இல்லை. வயசான தூங்குறாரு, அதனால் நம்ம அப்படியே போவோம். இப்போலாம் வந்து நம்ம வந்து செங்கல் வச்சு கல் வச்சுலாம் வீடு கட்டுறோம் இல்லையா. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களிமண் வீடு தான். இது எல்லாமே வந்து அந்த கல்லை வந்து அப்படியே காய வச்சு சுட வச்சு அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. பாருங்களா, இது எல்லாமே வந்து மண்ணு தான். அப்படியே சுரண்ட சுரண்ட மண் மண்ணாக வரும். அந்த மண்ணை வந்து செதுக்கி அப்படியே கொஞ்சம் காய வச்சு அப்படியே கட்டிடுவாங்க. அந்த மண்ணை வச்சே பூசி கட்டிடுவாங்க. இது வந்து இங்கே இருக்கிற பள்ளிவாசல். ஒரு வந்து ஒரு சின்ன மஸ்ஜித். ஓகே, அடுத்து இந்த ஊரில் இருக்கிற கடைகள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு கடைங்க, இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து பாட்டி வந்து முட்டாய் எல்லாமே விற்பாங்க.
நாங்கள் சின்ன வயசில் வந்து நெல் வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக முட்டாயெல்லாம் வாங்கிட்டு போவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் வருஷ பேரன். ஆ, நல்லா இருக்கீங்களா? கதை கேட்கும்ல? கேட்காதான். சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆ, எல்லாம் நல்லா இருக்கா? சரி சரி, வரேன். ஸோ எப்படி இருக்கு பாருங்களா, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்கும். ஒரு சில வீடு தான் வந்து கட்டடமாக இருக்கும். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணன் வந்து டீ கடை வச்சுருக்காரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அண்ணங்கிட்ட தான் வந்து டீ, அப்புறம் ஒரு போண்டாலாம் போடுவார். அந்த போண்டாலாம் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா போண்டா பிள்ளைன்னு காலையில் மட்டும்தான். அந்த போண்டா தான் போடுறியா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வந்தோம்னா சாப்பிட்லாம். ஒரு நாள் காலையில் வருவோம். பசுமனு கம்பெனிலாம் போயிட்டு இந்த காலையில் இந்த போண்டா இதெல்லாம் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவோம். ஓகேண்ணா, நல்லா இருக்கீங்களா? அண்ணனுடைய கடையை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அண்ணன் கடை, பெட்டி கடை. டீம் போடுறீங்க ஏண்ணா? ஓகேங்க, நல்லா இருக்கீங்க? வீட்டில் நல்லா இருக்காங்களா? சரி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அப்படியே வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். அவருடைய ஒரு மணி மண்டபம் இங்கே இருக்குது, அதை போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 30ஆம் தேதி இங்கே வந்து இந்த விழா, குருபூஜை விழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சவறு ஃபுல்லாக இந்த எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கட்சி தலைவர்களுடைய, அந்தந்த கட்சி தலைவர்களுடைய பேரை ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவறு ஃபுல்லாக ஒரே பெயிண்டிங்காக அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க பெயிண்டிங்கில். எப்படி மாடுலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிராமத்தில், நீங்கள் ஒரு கிராமத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி மாடு ஆடு இதெல்லாம் அப்படியே நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஓகே, வாங்க இவ்வளோ போவோம். தேசியம் எனது உயிர், தெய்வீகம் எனது உடல், தேவர் திருமகனார். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து தேவரையா வாழ்ந்த வீடு. அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதை வந்து அவங்க வாழ்ந்த வீடு. இது உள்ளுக்குள்ள வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே வந்து அவங்களுடைய வரலாறு சொல்லிக்கிற அந்த படங்கள், இது எல்லாமே வந்து இந்த சவர் ஃபுல்லாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ பொண்ணு இப்போலாம் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்பம் செஞ்சு கிஃப்ட் கொடுப்பாங்க, வாழ்த்து மடல். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த ஆல்பம் ஃபுல்லாமே அந்த சவரில் வந்து ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வச்சுருக்காங்க, பெரிய விளக்கு. இது வந்து அவர் தேவரையாவின் சிலை இங்கே இருக்குது. அது ஃபோட்டோ எல்லாமே அப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள கதவு எல்லாமே இதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த வீடு எப்படி இருக்கோ அதே டிசைனில் தான் அப்படியே வச்சுருக்காங்க. கீழே மட்டும் இந்த தரையை மட்டும் புதுப்பிச்சிருக்காங்க, மற்றபடி எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவர் ஐயாவின் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வந்து இந்த அக்டோபர் 30 அன்னைக்கு வந்து மக்கள் வந்து இங்கே நின்று விசேஷமாக நடக்கும். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சின்ன வயசில் வந்து இந்த கோயிலில் அப்படியே நின்று நாங்களாம் விளையாடுவோம். ஒரு பாப்புலரான ஒரு இடமா வந்து இன்றைக்கி மாறிடுச்சு. ஓ முத்துராமலிங்க தேவர் திருக்கோயில் அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து இந்த குரு பூஜை விசேஷம் இப்போ தான் முடிஞ்சது, அக்டோபர் 30. இப்போ வந்து இன்றைக்கி நவம்பர் 2ஆம் தேதி ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. இந்த இடம் வந்து 30ஆம் தேதியெலாம் வந்தோம்னா ரொம்ப மக்கள், அதிகமான மக்கள் கூட்டத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய அன்னதானம்லாம் வந்து இங்கே நடக்கும். இதை போட்டுருப்பாங்க, முத்துராமலிங்க தேவர் பிறந்த இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரானே. அப்படிங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் வந்துருக்கீங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் வந்துடும். ஓகேண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? ஸ்ரீமதி. ஸ்ரீமதியா? என்ன படிக்கிறீங்க? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பெங்களூரில். ஓகே, வருஷம் வருஷம் வந்துருங்களா? சின்ன வயசில் வந்திருக்கோம், ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓகே பாப்பா, தேங்க்யூ. என்பையிலே ஸோ பசுமலை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. மலேசியாவிலேருந்து நம்ம வந்து முதல் வீடியோ தமிழ்நாட்டில் நான் பிறந்த ஊரை காமிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் பிறந்த ஊரை வந்து உங்களை சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ பசுமன் கிராமம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பசுமன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஊர், புகழ்பெற்ற ஒரு ஊர். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப விளக்கம் சொல்ல தேவையில்லை, எல்லா அனைத்து மக்களுக்குமே தெரியும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து வந்து பொதுவாக வந்து நம்ம இப்போ மலேசியா ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கீங்க. ஸோ மலேசியாவிலேருந்து நீங்கள் மலேசியா மக்கள் சுற்றுலா வர்றீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபுல்லாக வந்து அடுத்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க தான் போகிறோம். கொடைக்கானல், குற்றாலம், ஊட்டி, இன்னும் எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம சுற்றி ட்ராவல் எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து எந்தெந்த இடங்கள் சுற்றி பார்க்கலாம், எங்கே நல்லா தங்கலாம், எங்கே நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
டாடா பை பை.